வணக்கம், நான் உங்கள் கோசி. இக்கண வாழ்வு அக்கண வாழ்வு போல இல்லை, ஆனாலும் கசப்பான ஒரு உண்மை. இட்டைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னேயே மனிதன் ஏற்று நடக்க வேண்டிய நடைமுறைகள் எதுவாக இருந்ததோ அதே நடைமுறைகள் இன்று வாழ்கின்ற மக்களுக்கும் தேவைப்படுகின்றது. விஞ்ஞானம் வளர்த்திருக்கிறது, ஆனால் மனித மனங்கள் அப்படியேதான் இருக்கின்றன. வாருங்கள் வீடியோக்குள் போவோம். அக்கான மக்கள் மத்தியிலே இருந்த பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக சின்ன சின்ன குளிசைகளாக குரல் வடிவத்திலே வள்ளுவர் தந்த மருந்துகள் இக்காலத்துக்கும், அதாவது 2000 ஆண்டுகள் கழித்த பின்னும் மக்களுக்கு தேவைப்படுகின்றது. அதனாலேதான் வள்ளுவர் ஒரு தீர்க்க தரிசியாக விளங்குகின்றார். வள்ளுவர் ஒரு துறவி, தத்துவ மேதை, தலை சிறந்த புலவர். இவர் ஆதி பகவன் என்ற பெற்றோருக்கு சென்னையில் உள்ள மயிலாப்பூர் என்ற இடத்திலே பிறந்ததாக வரலாறு கூறுகின்றது. இவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்களுடன், மன்னர்களுடன், புலவர்களுடன் வாழ்ந்து அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை உற்று நோக்கி தனது அனுபவங்களை குரல் வடிவிலே எமக்கு தந்திருக்கின்றார். பல இடங்களிலே தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற வரிகள் மனித இனத்தினை உயர்வுக்கு கொண்டு செல்வதற்காக வள்ளுவரால் தரப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று எண்ணுகின்றது எப்பவும் உயர்வாகவே இருக்கட்டும், அது நிறைவேறவில்லையானாலும் நிறைவேறியதாக கருதப்படும். இந்த வரிகள் இன்னும் மிகவும் கவர்ந்தவர்களாக கருதப்படுகின்றன. சில கூறுவார்கள், காரிலே போகும் நீ சைக்கிளில் போகும் ஒருவனை நினைத்து திருப்திப்படு, சைக்கிளில் போகும் நீ நடந்து போகும் ஒருவனை நினைத்து பெருமைப்படு, நடந்து போகும் நீ காலில்லாத ஒருவனை நினைத்து பெருமைப்படு என்று. எமக்கு கீழே உள்ளவர்களை நினைத்து நினைத்து நாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தால் எப்போது நாம் முன்னேறுவது? எமக்கு மேலே உயர்விலே ஒரு உலகம் இருக்கின்றது. அந்த வாழ்க்கை ஒரு முறைதான், அதில் முயன்று முன்னேற நினைக்க வேண்டும். எண்ணமே செயல் வடிவம் பெறுகின்றது. இதுவே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பதாகும். இவ்வாறு ஒரு விடயத்தை சொல்வதன் மூலமே வேறு ஒரு விடயத்தையும் அவர் விளக்கி வருகின்றார். கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. அன்றாண்மை பற்றித்தான் சொல்ல வந்தார். ஆனால் தவம் என்பது உயிர்களை கொல்லாததை அடிப்படையாக கொண்டது என்பதையும் சேர்த்து சொல்லிவிடுகின்றார். அதாவது, உயிர்களை கொல்லாததுதான் தவம் என்று சொல்லப்படுவது, பிறருடைய குற்றங்களை எடுத்து சொல்லாததுதான் சான்றாண்மை எனப்படுகின்றது என்று சான்றாண்மையையும் தவத்தையும் ஒப்பிட்டு காட்டுகின்றார். இதில் ஒன்றை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும். பிறருடைய குற்றங்களை கூறக்கூடாது என்றால், அதாவது குற்றங்களை சுட்டி காட்டவில்லையானால், குற்றங்கள் இருந்த மனிதன் திருந்தி வாழ வழியங்கே இருக்கின்றது. சிலர் சில தவறுகளை தாம் அறியாமலே செய்கின்றார்கள். அப்போது அத்தவறுகளை அவர்களிடம் சுட்டிக்காட்டி திருத்திக் கொள்ள நாம் உதவி செய்ய வேண்டும். அதை விட்டு ஒருவன் செய்த குற்றங்களும் பட்டவர்களிடம் கூறிக்கொள்ளுதல் சான்றாண்மையாக கருதப்படாது என்று கூறாதுவிட்டால் குற்றங்கள் அதிகரிக்க நாமும் காரணமாகி விடுவோம் அல்லவா? இங்குள்ள ஆழமான கருத்து, பிறர் குற்றங்களை பிறரிடம் கூறாது, குற்றம் புரிபவரிடமே எடுத்துரைக்க வேண்டும் என்ற கருத்தில் இக்குறளை நாம் உள்வாங்கலாம். இந்த திருக்குறளிலே அதிகமான என்னை பாதித்த குறள், எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் பப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏன் என்று கேள்விகளை கேட்டதன் சரியான முடிவை எடுக்க வேண்டும். இதைத்தான் சாக்ரட்டிஸ் அவர்கள், யார் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை விட்டுவிட்டு எவர் சொன்ன சொல்லையும் உனது சொந்த அறிவால் எண்ணிப்பார் என்றார். இதே போல இந்த குறள் ஒவ்வொரு இளையவர்கள் மனதிலும் ஆணி அடித்தது போல் பதியப்பட வேண்டிய குரலாகும். அப்போதுதான் எதிர்கால வாழ்வில் மூட பழக்க வழக்கங்களும் மூட நம்பிக்கைகளும் தகர்த்து எறியப்பட்டு யதார்த்த உண்மை புலப்படும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் வாயை அடைத்து விடாதீர்கள். இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் எடுத்துக் கூறும் வரிகளாகின்றன. கடுகை துளைத்து ஏழ்கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல் என புலவர் இடைக்காடனார் பாடியிருக்கிறார். அதனையே இன்னும் ஒருபடி மேல் சென்று அளவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் என்று ஔவையார் கூறியுள்ளார். அணுவை பிரித்து காட்டிய விஞ்ஞானி ஏர்னஸ்ட் என்பவர் அணுவை பிரிக்க முடியும் என கண்டறிவதற்கு முன்னமே ஔவையார் எடுத்து வைத்திருந்தார். அவ்வை கூறியது போல் அவ்வளவு ஆழமாக ஒன்றே முக்கால் வரிகளில் ஆழமான வாழ்வியல் உண்மைகளை வள்ளுவர் படைத்துள்ளார். எனவே திருக்குறளை படிக்கும் போது ஆழமும் அழுத்தமாகவும் படிக்க வேண்டும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. உண்பவர்களுக்கு உணவுப் பொருட்களை உண்டாக்கி தந்து தானவர்களுக்கு உணவாக அமைவது மலை.
ஆனால் தற்போது துப்பாக்கி என்பது ஒரு உயிரை கொள்ளும் கருவியாகவே கருதப்படுகின்றது. வள்ளுவர் காலத்து பொருள் இக்காலத்திலே விளங்கிக் கொள்வது கடினமாகின்றது. பொருள் நாடி ஆழமாக கற்கும் போதே அதன் இனிமை மேலோங்கும். வள்ளுவரும் நாம் வாழும் இக்காலத்தில் வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக அகராதி துணை நாடியே இருப்பார். இது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வழக்கே என்பதுடன் சம்பந்தப்பட்டது. திருக்குறளினுள் நாம் சில இடங்களில் ஒன்றுடன் ஒன்று பொருந்துவதான விடயங்களை அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றன. அதாவது, பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது அறியாமை, அப்படி பயப்படுவதற்கு பயப்படுவது அறிவுடையவர்கள் செயலாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை முன்னமே அறிந்து கொள்ளும் வல்லமையுடையவர்கள். இதனால் அவர்களுக்கு திடீரென நடக்கத்தை கொடுக்கும் துன்பம் ஏதும் ஏற்படாது என்று வாழுகின்ற வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் துன்பங்களுக்கு தயங்கும் பக்குவத்தை மனிதன் கொள்ள வேண்டிய அவசியத்தை அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவுடையார் தொழில் அறிவுடையார் ஆவது அறிவர் அறிவிலார் அவுதறி கல்லாதவர் எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவது ஒரு நோய். இன்னும் இந்த மூன்று குறள்கள் மூலமாக ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி எடுத்துக்காட்டியிருக்கின்றார். குரல் வடிவத்தை நாம் உச்சரிக்கின்ற போது சில இடங்களில் அழுத்தி கூறும் போதே அதன் அழகு புரிகின்றது. கக்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக ஆழமாக கற்கும் போது அதில் அழகும் இருக்கும் அறிவும் இருக்கும். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது போல் நாமும் கற்றபடி வாழ்கின்ற போதுதான் எழுதிய எம் பாட்டன் வள்ளுவனுக்கு பெருமை சேர்ப்பதாக அமையும். உதாரணமாக, என்னன்றி கொற்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொற்ற மகற்கு என்னும் குரலை கற்கின்ற போது ஒருவர் செய்த நன்றியை மறக்க கூடாது என்னும் கருத்தை மூளைக்குள் அழியாத அறிவு பலகையாக நாம் பதித்து வைக்கின்ற போது அதனை செயலில் காட்டவும் தயங்கக்கூடாது. எம் இரத்தத்தில் இக்குரல் பதிந்துவிடும். இந்த செய்தியை மூளைக்கு தேவைப்படும் வேளையில் காட்டிவிடும். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் இதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று மகாகவி பாரதியார் பாடியிருக்கிறார். இவ்வாறு பாரதி புகழ்ந்துரைத்த வள்ளுவரின் 133 அடி உயரமுள்ள சிலை ஒன்று மூன்று கடல் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரியிலே அமைக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் தந்த திருக்குறளிலே பெருமையை உலகுணர்ந்த கலைஞர் அவர்கள் இந்தியாவின் தலைநகரில் 1976 ஆண்டு வள்ளுவர் கோட்டத்தை அமைத்தார். அங்கு கிரானைட் பளிங்கு கற்களிலே திருக்குறள் 1330 குறள்களையும் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு அதிகாரமாக பொறித்து சுவர்களிலே பொருத்தி பார்வைக்கு வைத்தார். அத்துடன் திருக்குறளின் பெருமையை புலவர்கள் கூறும் திருவள்ளுவ மாலையையும் பொறித்து வைத்துள்ளார். எனவே வாழும் வரை வள்ளுவர் புகழை வாயார புகழ்வோம். அவர் பெருமையை உலகுக்கு உரைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.